தற்போதைய அண்மை செய்திகள் கேரளாவைச் சேர்ந்த பத்திரிகையாளர் சித்திக் காப்பானுக்கு 2.5 ஆண்டுகளுக்கு பின் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. தற்போதைய அண்மை செய்திகள் கேரளாவைச் சேர்ந்த பத்திரிகையாளர் சித்திக் காப்பானுக்கு 2.5 ஆண்டுகளுக்கு பின் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இதனை அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் பாலியல் வன்கொடுமை குறித்து செய்தி சேகரித்தபோது இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தற்போதைய அண்மை செய்திகள் கேரளாவைச் சேர்ந்த பத்திரிகையாளர் சித்திக் காப்பானுக்கு 2.5 ஆண்டுகளுக்கு பின் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விரிவான தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், விரிவான தகவல்களை சொல்லுங்க. கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளரான சித்திக் காப்பான் கடந்த 2021 ஆம் ஆண்டு ஹத்ராஸில் நடந்த பாலியல் வன்கொடுமை குறித்து செய்தி சேகரிப்பதற்காக சென்றபோது உத்தரப்பிரதேச மாநில காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு உபா சட்டத்தின் கீழே மதுரா சிறையில அடைக்கப்பட்டிருந்தார். அதற்கான காரணம் சித்திக் காப்பானை பொறுத்த மட்டுமே அவர் வைத்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் என்பதற்கான அடையாள அட்டை என்பது தேஜஸ் என்ற ஒரு பத்திரிகையுடைய அடையாள அட்டை என்றும் அது 2018 ஆம் ஆண்டு மூடப்பட்டது. அதே நேரத்தில் சித்திக் காப்பான் அந்த ஹத்ராஸ் மாவட்டத்திற்கு உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு வந்தபோது அவருடன் வந்தவர்கள் பாப்புலர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அமைப்பை சேர்ந்தவர்கள் என்றும் இதனால் பாப்புலர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அமைப்பிற்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று கூறி உபா சட்டத்தின் கீழே அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த ஹத்ராஸ் விவகாரம் என்பது 2020 காலகட்டங்களில் மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் சர்ச்சையாகவும் நாடு முழுவதும் ஏற்பட்டிருந்த நிலையில்தான் இந்த கேரளாவைச் சேர்ந்த பத்திரிகையாளர் சித்திக் காப்பான் கைது செய்யப்பட்டு மதுரா சிறையில அடைக்கப்பட்டிருந்தார். இந்த விவகாரம் உத்தரப்பிரதேச மாநிலம் மட்டுமின்றி கேரளாவில மிகப்பெரிய அளவுல எதிர்கொள்ளது. குறிப்பாக கேரளா மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடத்தினார் மக்கள் சித்திக் காப்பானுக்கு ஆதரவாக. குறிப்பாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துக்கு கடிதங்களை எல்லாம் எழுதி உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதையெல்லாம் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் விடுதலை என்பது செய்யப்படவில்லை. மாறாக உத்தரப்பிரதேச மாநில அரசை பொறுத்த மட்டுமே அவரை விடுதலை செய்ய மறுத்தது. இப்படியாக 2.5 வருடங்கள் கடந்திருக்கக்கூடிய நிலையில் உச்சநீதிமன்றத்திலும் இது தொடர்பான ஆட்கொணர்வு மனுக்கள் எல்லாம் தாக்கல் செய்யப்பட்ட போது இந்த வழக்கு தொடர்பாக எந்த முன்னேற்றமும் இல்லை. கேரள மாநிலத்துடைய பத்திரிகையாளர்கள் சங்கம் தரப்பிலிருந்து பல்வேறு வழக்குகளும் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் சித்திக் காப்பானுக்கு இடைக்காலமாக ஒரு ஜாமீன் என்பது வழங்கப்பட்டு அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதற்கான அதிகாரப்பூர்வ தகவல்களையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சித்திக் காப்பானை பொறுத்தமட்டிலும் 2.5 ஆண்டுகளாக சிறையில் இருக்கக்கூடிய நிலையில தற்போது அவர் சிறப்பு ஜாமீனில் விடுவிக்கப்படுவதாக அவருடைய குடும்பத்தினர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லக்னோவில் இருக்கக்கூடிய ஒரு செஷன்ஸ் நீதிபதி இந்த இடைக்கால உத்தரவு என்பதை வழங்கியிருக்கிறார். இதன் காரணமாக 2.5 ஆண்டுகளாக சிறையில் இருக்கக்கூடிய சித்திக் காப்பானை பொறுத்த மட்டுமே ஜாமீனில் விடுதலை செய்யப்படுவதாக லக்னோவில் இருக்கக்கூடிய செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு என்பதும் வெளியாகி இருக்கிறது. உமா,